முடியலடா சாமி, வெயில் அப்படியே மண்டைய பொளக்குது. கிச்சன்ல வந்து சமைக்கணும்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கு. சிம்பிளாக ஏதாவது செஞ்சுட்டு நான் அப்படி ஓடி போயிட போகிறேன். இன்னைக்கு வந்து முட்டை ஃப்ரை, அதாவது காரா முட்டைன்னு சொல்லுவாங்க அது பேர். என் வீட்டுக்காருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு பக்கம் வேற இப்படி வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால காரா முட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி ரசம் வச்சு சாப்பாடு வடித்து நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். நீங்கள் அதை பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர ஹீட்டாக இருக்கு. ஸோ டக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு வந்திருக்கேன். மாமா அர்த் விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 250 பம்ப்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும். உங்கள் அரௌண்ட் த ஃபேஸ் நல்லா சர்க்குலேட் பண்ணிங்கன்னா நல்ல ஃபோமிங் வரும், ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இந்த ஃபேஸ் வாஷில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விட்டமின் சி இருக்குங்க, அதோட மஞ்சள், ஆலோவேரா, கியூக்கியம்பர் இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்லாம் இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷை நம்ம டீப் கிளென்ஸ் பண்ணும் போது உள்ள நல்ல டீப்பாகவே போய் கிளென்ஸ் பண்ணுது, அதனால நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து மாமா அது பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா கண்டிப்பாக மாமா அத்தோட விட்டமின் சி சிரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப குட்டி அமௌண்ட் ஆஃப் சிரம் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ண போதுங்க. நம்ம ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட அப்புறமா இந்த மாமா அர்த் விட்டமின் சி ஃபேஸ் சிரம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது டீப்பாக உள்ள போய் க்ளீன் பண்ணனால ஸ்கின் வந்து நல்ல பிரைட் ஆகுதுங்க. அது மட்டும் கிடையாது, நமக்கு இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மார்க்கெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். அந்த ட்ரைனஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா குறையும். இந்த ப்ராடக்ட்டுமே ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் மாமா அர்த் வெப்சைட்லேருந்து வாங்கும்போது உங்கள் ஆர்டரை அவங்க ஒரு மரத்தோட லிங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டார்கெட் என்னன்னா 2025 ஒன் மில்லியன் மரம் நடணும் அப்படின்றது தான். ஹேட்ஸ் ஆஃப், கிரேட் இனிஷியேட்டிவ் இது. மாமா அர்த் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்கள் மாமா அர்த் ஆப்பை நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது iOS ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஈஸியாக பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் கவலைக்க வேண்டாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா இதிலிருந்து நீங்கள் மாமா அர்த் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். ஷூஷி 2021 அப்படின்ற கூட நீங்கள் மாமா அர்த்தோட வெப்சைட்ல இருந்தோ இல்லை ஆப்ல இருந்தோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்குதுங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ். முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு. ஸோ இந்த முட்டை ஃப்ரைக்கு இதுதான் தேவை. எப்படி செய்ய போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு காரா முட்டைக்கு முக்கியமாக தேவையானது சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு சால்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த முட்டையை இதில் இப்படி தொட்டு தொட்டு எடுக்கணும். இந்த சில்லி பவுடர் அதில் நல்லா ஒட்டுற மாதிரி, முட்டை ஈரமாக இல்லாமல் இருந்தால் நல்லது. ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள என் கைக்கு இவ்வளோ பூண்டு தேவைப்பட்டது. இந்த பூண்டை நான் இதில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இந்த எண்ணெயில் இந்த பூண்டு, அந்த எண்ணெயில் இந்த கார்லிக் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், இல்லைன்னா பிளெயினாக இருக்கும். அதோட உங்களுக்கு எவ்வளோ கறிவேப்பிலை வேணுமோ அவ்வளோ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கிக்கலாம். இப்போ இதில் நான் இந்த எக் போட போகிறேன். ஒன் சைடு நல்லா வந்து ஃப்ரை ஆயிருக்கும், நம்ம அதர் சைடு வந்து திருப்ப போறோம் பாருங்க. அந்த கருவேப்பிலையும் கார்லிக்கும் நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சவுண்ட் பாருங்க எப்படி வருதுன்னு.
அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த முட்டை என் வீட்டுக்காரருக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும்னு எனக்கே தெரியல. ஓகேங்க, முட்டை ஃப்ரை ரெடி, ஈஸியான சமையல். ஸோ அந்த எண்ணெயில் வந்து இந்த மிளகாப்பொடி உப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி இருக்குது. இந்த முட்டையை எடுத்துகிட்டு அதோட இதை பிரட்டி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம ரசம் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரசமும் ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, டக்கு டுப்புக்குன்னு வச்சுட்டு வந்துடலாம். ஸோ சிம்பிளாக ரசம் வைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜார்லேயே ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு ஆறு பல். இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் இன்னொன்று போட வேண்டியது இருக்குது, காட்டுறேன். ஸோ அரைச்சாச்சு. இப்போ இதோட நான் ஒரு ரெண்டு தக்காளி போட போகிறேன். ஆக்சுவலாக தக்காளியை கையிலேயே பிசையலாம். இப்போ நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனத்தில் இருக்கிறனால, இன்னொன்று குழந்தைக்கு வேறு ஊட்ட போகிறேன்றனால தக்காளி கொஞ்சம் நல்லா மசிச்சிருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் தக்காளி இதுலேயே போடுறேன். தக்காளி போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். மெயினாக என் குழந்தை சாப்பிட்றதுக்காக தான் தக்காளி இப்படி அரைச்சிருக்கேன். இதை வந்து எனக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ ரசத்துக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த புளி தண்ணியில் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு விதமான ரசம், நல்லா கரைச்சிக்கோங்க. நான் நிறைய ரசம் வைப்பேங்க, பருப்பு ரசம், லெமன் ரசம், நெல்லிக்காய் ரசம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ரசம், மட்டனில் ரசம் வைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இது தக்காளி ரசம்னு நினச்சிக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு தான் போடுவேன், கல் உப்பு போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக தேவையான அளவு மஞ்சத்தூள், அதையும் கலக்கிக்கலாம். என்ன சுஜா கையிலையே பண்ணுறீங்க எல்லாத்தையும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நியாயம், கையில் பண்ணால் தான் ருசியாக இருக்கும், அதனால் கையில் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரசத்தை கொதிக்க விட போகிறோம், அதுக்கப்புறம் தாளிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போது ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான சீரகம், நான் எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் காஞ்ச மிளகா கருவேப்பிலையெல்லாம் போடுவேன், இல்லைனா மேலே தெளிக்கும் ரொம்ப. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெந்துருச்சு, அதில் இந்த காஞ்ச மிளகா போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஸோ ரசம் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு இல்லையா. ஸோ கொதிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கலர் கலரிட்டு வச்சிருக்கிறேன். இந்த காரமுட்டை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா தான் முதல்ல இந்த காரமுட்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை சாப்பிட்டோன்னே அப்படியே டபரா டபராவாக சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அதில் எஸ்பெஷலி இந்த சாப்பிட்டு முடிச்சோன்னு இந்த மசாலா இருக்கும் பாருங்களேன், திருப்பி போட்டு வாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு இந்த இதோடலாம் சாப்பிடாம இப்படி இதை எடுத்து அப்படியே ஜோடி வேற என்ன வேணும் வகையில். அப்படியே எங்க அம்மா பண்ற மாதிரியே இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் ஒன்றும் இல்லை, வெறும் முட்டை தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா தயவு செய்து இந்த கார முட்டை சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டு. இதோட ரசம், சாம்பார், இல்லை எதுனா தயிர் இல்லை கூட்டு எது போட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரசத்தை கொஞ்சம் ஊற்றுமா. மஞ்ச பூசி முன்ன வந்தா கண்ணு கூசு மடி, பேட்டைக்குள்ளா பொல்லாதவன், கருவேப்பில
உள்ளேயும் இந்த பூண்டும் எடுத்து கொஞ்சம் அதில் அப்படி வச்சு சோகங்கள்லாம் மூட்டை கட்டி கொண்டா கொண்டாட கொண்டாட்டி வந்தாய நீ ஓ வாடி ஏன் தங்க செல்ல நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் நான் தான் சாப்பிட்டேனே நான் நிறைய சாப்பிட்டேன் இதோட எப்படி இருக்குன்னு சாப்பிடணும் ரசம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்மளுக்கு கோல்டோ தொண்டை கரகரன்னு எப்படி இருந்தாலும் ரசம் நல்லா சுட சுட அந்த மாதிரி ரசத்தை சும்மாவே டம்ளரில் அப்படியே குடித்தா அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுஜாவோட கார முட்டையும் ரசமும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க பாய் சூஷி 2021 அப்படின்ற கோட நீங்கள் மாமா ஆத்தோட வெப்சைட்ல இருந்தோ இல்லை ஆப்ல இருந்தோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்குதுங்க ஸோ டோன்ட் மிஸ் திஸ்So I'm here to talk about this channel Sushi is Fun YouTube channel adu romba alaga videos adile panitirukanga Shiva and Suja Shiva being such a good friend I'm congratulating him on making such beautiful and informative videos it is not like in the channel adu kadikada information alla idile kadikum please guys do watch their channel subscribe to it like and share so thank you